லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, வீட்டில் வந்து அலையன்ஸ் பார்த்து நல்லபடியாக திருமணம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்க 2 மாதம் வாழ்வாங்க, 3 மாதம் வாழ்வாங்க, திடீர்னு பார்த்தா டைவர்ஸில் போய் நிற்பாங்க. புதிதாக திருமணமாகி டைவர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தீர்வு. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதே நமக. இந்த பதிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய அன்பர்கள் வந்து புதிதாக திருமணம் ஆவாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, வீட்டில் வந்து அலையன்ஸ் பார்த்து நல்லபடியாக திருமணம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்க 2 மாதம் வாழ்வாங்க, 3 மாதம் வாழ்வாங்க, திடீர்னு பார்த்தா டைவர்ஸில் போய் நிற்பாங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏன் எதனால் இந்த மாந்திரிக பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள சேர்ந்த அவங்க அம்மா அப்பா கூட இருக்கலாம், அல்லது உறவினர்கள் மாமா மைத்துனராக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எதிரே வந்து யாருன்னு அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது, அவங்க கூடயே இருந்தால் அவங்களுக்கு வந்து துரோகத்தை பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா, சகோதரி இறந்து போன திருநங்கை அவங்களுடைய முதுகு எலும்பு, அதே போல் வந்து குழந்தைங்க இறந்துருப்பாங்க, தலைச்சாம்பிள்ளை மை, இவை இரண்டையும் கொண்டு எந்த திருமணமானாங்களோ திருமணம் ஆனவங்களோட அந்த துணி நூல், அதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து திருமணமான அந்த கல்யாண சேலை இருக்கு பார்த்தீங்களா, கல்யாண சேலையாக இருக்கலாம், கல்யாண வேட்டியாக இருக்கலாம், அதே போல் கல்யாணம் செய்து கொண்ட ஃபேன் ஷர்ட்டியாக இருக்கலாம், கல்யாணம் செய்து கொண்ட சுடிதார் கூட இருக்கலாம், அப்பேற்பட்ட அந்த துணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நூலும், சகோதரி திருநங்கை இறந்து போன அந்த நடு முதுகு எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பும், தலைச்சம்பிள்ளை மையும், இதை கொண்டு ஒரு பூசாரியாக இருக்கலாம், ஒரு மந்திரவாதியாக இருக்கலாம், ஏன் ஒரு அகோரியாக கூட இருக்கலாம், இவங்க இதை அனைத்து வச்சு பூஜை செய்து அமாவாசை நாட்களில் அந்த கெட்ட ஆத்மா பூஜை செய்யும் பொழுது அந்த ஆத்மாவாகப்பட்டது அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களை போய் நிரந்தரமாக பிரித்து விடுகிறது. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா இருந்த குடும்பம் பார்த்தா திடீர்னு சண்டை அடிச்சுட்டு கிடப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஸ்டேஷன்லாம் போய் உட்காந்துருப்பாங்க, அவங்க பேசுறது பிடிக்கல, இவங்க பேசுறது பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லி, அதே போல் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் இருக்கும், ஏன் 1 மாதம் கூட இருக்கும், 10 நாள் அது மாதிரி வந்து சண்டையாகி எழுதி கொடுத்து பிரிஞ்சவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இவை அனைத்து வந்து மிகவும் மன வேதனைக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நானே வந்து நிறைய பேர்த்த பார்த்துட்டு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அம்பாள்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன், என்னம்மா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு அம்பாள்கிட்ட வந்து வேண்டியிருக்கேன். அப்படி பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் இனி கவலை கொள்ள வேண்டாம், அது எப்பேற்பட்ட மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் வழக்காக இருந்தாலும் சரி, நம்ம திருச்சி மாவட்டம் முசிறி வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதி அம்மன் நமது ஆலயத்துக்கு வாங்க, குருதி பூஜை மிளகாயத்தை கலந்துக்கிறப்ப அம்பாள் வந்து அதை வேரோடு அழிச்சு உங்க வாழ்க்கையை வந்து ஒரு பில்லி சூனிய மாந்திரிகம் இல்லாத வாழ்க்கையாக உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பார். அவர் எப்பேற்பட்ட பூசாரியிட நீங்க போய் ஏமாந்தா சரி, இனி கவலை கொள்ள வேண்டாம், வாங்க நமது அம்பாளை நம்புங்க, நிச்சயமாக நிரந்தரமான தீர்வு நமது அம்பாள்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கிறப்ப இப்பேற்பட்ட அந்த மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்ட உங்க நண்பர்களாக இருக்கட்டும், உங்க உறவினர்களாக இருக்கட்டும், ஏன் பாதிக்கப்பட்ட நீங்களே இருந்தாலும் சரி, வாங்க நமது ஆலயத்துக்கு, நிச்சயமாக நமது அம்பாள் வந்து உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கொடுப்பா, அந்த மாந்திரிகத்தை வேரோடு அழிச்சு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நமது அம்பாள் கொடுப்பா. அம்மே நாராயணா.